வெல்கம் பேக் டு ஆர்த்திஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பரபரப்பான காலை நேரத்தில் 2 மினிட்ஸில் எப்படி ஒரு கம்ப்ளீட் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறது அப்படின்றது தான். ஹாட்டாக் பன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு வெஜ் சாண்ட்விச், இந்த ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் இதோ உங்களுக்காக. ஹாட்டாக் பன்ஸ் 2, வெங்காயம் தக்காளி பொடியாக நறுக்கியது, கேரட் கிரேட் பண்ணி வச்சுக்கலாம், டொமேட்டோ சாஸ், கிரேட்டட் சீஸ், பட்டர், சால்ட் அண்ட் பெப்பர் தேவையான அளவு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி கேரட் இது மூணையும் நல்லா ஒன்றா சேர்ந்து கலந்துப்போம். அதில் கொஞ்சமாக சால்ட், கொஞ்சமாக பெப்பர் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்டஃபிங்க்கு தேவையானதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஹாட்டாக் பன்னை சென்டரில் கட் பண்ணி பட்டர் ரெண்டு சைடும் ஈவனாக அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு பேன் எடுத்துப்போம். பேன் சூடான உடனே நம்ம பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கிற ஹாட்டாக் பன்ஸை லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட ஹாட்டாக் பன்ஸை லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் ஒரு சைடு மட்டும் நம்ம டொமேட்டோ சாஸ் தடவி நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்டஃபிங்ஸை வச்சு கொஞ்சம் கிரேட்டட் சீஸை மேலே அப்ளை பண்ணி ஹாட்டாக் பன்ஸை ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்க இல்லைங்களா, இந்த மாதிரி நம்ம ஸ்டஃபிங்கோட ஹாட்டாக் பன்ஸை ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கோடு இருக்கிற ஹாட்டாக் பன்ஸை ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டஃப்டு பன்ஸை நம்ம டோஸ்ட் பண்ணும்போது மறக்காமல் ஃப்ளேமை லோ மாட்ரேட்டில் வச்சுக்கணும், இல்லாட்டி பேஸ் கருகுன மாதிரி ஆகிடும். இப்போ 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி நம்ம குக் பண்ண உடனே நம்மளோட வெஜ் சாண்ட்விச் ரெடி ஆயாச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான வெஜ் சாண்ட்விச் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.